ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா ஸ்ரீகேசரி வேதாந்தாச்சாரியவர்கோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி யசவாக்குருதி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஸ்ரீவத்சிஹமிஸ்ரேபியா நம உக்திமதீமஹே யதுத்தயஹ த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். வஜ்ராங்குஷத்வஜதரோருஹசங்கசக்ரம் சங்கசக்ர மத்ஸ்யி சுதா கலச கல்பககல்பிதாங்கம் த்வத்பாத பத்மயுகளம் விகலத் பிரபாத்பிஹி பூயோபிஷேட்சிதி கதா நுசிரோ மதீயம். வஜ்ராங்குஷத்வஜசரோருஹசங்கசக்ரமத்ஸ்யி சுதா கலச கல்பககல்பிதாங்கம் அங்கம் த்வத்பாத பத்மயுகளம் விகலத் பிரபாத்பிஹி பூயோபிஷேட்சிதி கதானுசிரோ மதீயம். எழுபதாவது ஸ்லோகம் ஸ்ரீவைகுண்ட ஸ்தோத்திரத்தில் ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியமும் அந்தரங்கமான ஒரு கைங்கரியத்தை பண்ணணும் என்கிற பிரார்த்தனை. முதல்ல எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பாரித்த அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான வாக்கும் எம்பெருமான் தான் கொடுக்க முடியும். பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நமக்கெல்லாம் எங்கேருந்து சக்தி இருக்கு? பெருமான் திருவாராதனம் பண்ணணும்னாக்க அந்த திருவாராதனம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை பெருமானே கொடுக்கணும். அதுதான் பூத சுத்தின்னு சொல்லி பண்றோம். நம்ம இந்த பிராகிருதமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சு எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து நமக்கு சமஸ்த வஸ்துக்களும் ஏற்படுறதா பாவிச்சுண்டு அதுலேருந்து வரக்கூடிய பஞ்சபூதாத்மகமாக இருந்துருக்கிற இந்த சரீரம் அந்த பகவானுடைய திருவாராதனத்துக்கு யோக்கியமானதாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த மாதிரி வரத்து எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான வாக்கும் அவர் தான் கொடுத்தார். அவர் கொடுக்கலன்னாக்க நமக்கு அந்த வாக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் ஸ்தோத்திரம் பண்ணவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதை முதல்ல பிரார்த்தனை பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட கிட்ட புகஞ்சே சொல்றது முதல்ல பெருமான சேவிக்கா போறோம் அப்படின்னு தோன்றது. அதுக்கப்புறமா தூரேந்து சேவிச்சா கூட எங்கேயோ ஒரு கை கூப்பிட்டு போனா போறோம் அப்படின்னு தோணும். அப்புறம் கிட்ட போய் சேவிக்கணும்னு தோணும். அதுக்கப்புறமா அந்த பெருமாளுக்கு எதனா கைங்கரியம் பண்ணணும், எதனா ஒரு திருவாலை விட்ட கைங்கரியம் பண்ண முடியுமா, இல்லை ஒரு அந்த விளக்கு திருவிளக்கு பிடிக்கிறது, அந்த தீவெட்டி பிடிக்கிறது, அந்த விசேஷமான கைங்கரியம் அது, பெரியவாள்லாம் பண்ண கைங்கரியம் அது, அது ஏதோ சாதாரணமாக நினச்சிக்க வேண்டாம். அந்த கைங்கரியமானா நமக்கு கிடைக்குமா என்ன பார்க்கறது. அதுக்கப்புறம் போனோம்னா இன்னும் கிட்ட கிட்ட எதுனோ அந்தரங்கமான கைங்கரியங்கள் எதனா உண்டுனாக்க அதையும் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு யோக்கியத்தை கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி தான் முதல்ல பெருமான ஸ்தோத்திரம் பண்றேன். ஸ்தோத்திரம் பண்ண பிற்பாடு அந்த பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் அந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய தகுதி நமக்கு என்ன வரணும், அந்த வாக்கு சாஃபல்யம் வரணும் நமக்கு. கரீச பசியம் பரச்சதம் சமஹான்னு சொல்லிட்டு அந்த தேவப்பெருமாளை என்னென்னைக்கும் பார்த்துட்டே இருக்கணும்னு ஒரு பாரிப்பு, அப்படிப்பட்ட ஒரு பாரிப்பு. அதுக்கப்புறமா நம்மளை என்ன பண்ணுறது, சோச்சித்தமான கைங்கரியம், நம்மளால் என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்த கைங்கரியத்தில் நம்மளை ஈடுபடுத்திக்கிறது. அந்த ஈடுபடுத்திக்கிட்டே ஒரு சுவாதந்திரியத்தோட பெருமாள் நம்மளை அந்த கைங்கரியத்தில் ஈடுபடுத்தணும்.
என்ன சேஷி உகந்த கைங்கரியம் தானே நம்ம பண்ணணும். அப்போ சேஷியாக இருக்கிற எம்பெருமானுக்கு இந்தந்த விதத்தில் நம்ம கைங்கரியம் பண்ணினாக்கா அவனுக்கு உகப்பாக இருக்குன்றத நமக்கு வெளிப்படுத்தணும். அதுக்காக பிரார்த்தனை பண்ண, த்ரோவிக்ரமேண மிருதுசீத விலோகித்தேன மந்தஸ்மிதேன மதுராட்சரையாச்ச வாசாம் பிரேம பிரகர்ஷ பிசுனேன விகாசினாச்ச சம்பாவயிஷ்யசி கதா முகபங்கஜேன. அந்த திருமுக மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய திவ்யாவயவங்களுடைய விசேஷங்கள் ஒவ்வொன்றுனாலையும் தனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு ஒரு கட்டளை இட்டு தானும் அதை புரிஞ்சுட்டு அந்த கைங்கரியத்துல ஈடுபடும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி சொல்றேன். இதெல்லாம் கதா கதா கதான்னு சொல்லி சொல்றேன். இது எப்போ நடக்கும், இது நடக்குமா நடக்காதா, இப்ப என்ன பண்ண மாட்டேயா அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த கதா அப்படின்னு சொல்றது எப்பொழுது அப்படின்றதுக்கு கதாபுன சங்கர சாங்க கல்பகம் தஜாரவிந்தாங்குஜ வஜ்ரலாங்கன் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தானம் அலங்கரித்து சொல்ற ஆளுந்தாருடைய வார்த்தையை ஞாபகப்படுத்துறது. இந்த கதான்ற வார்த்தையினால என்ன சொல்லணும்ன்றது யோசனை பண்ணி பார்க்கணும். இத்தனை நாள் வரைக்கும் நான் இழந்து இருக்கேன், இப்படிப்பட்ட கைங்கரியங்கள்லாம் எனக்கு கிடைக்காது போயிடுத்து, இப்படிலாம் என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது போயிடுத்து, இப்ப இனிமேலாவது உமா ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான வாக்க நீர் தரணும், உமக்கு அந்தரங்கமான ஒரு பரிச்சரியை பண்ணுவதற்கு ஏற்றதான ஒரு நிலைய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும், அதை கொடுப்பேரா அப்படின்னு கேட்கிறார். இப்ப கொடுக்காது போயிட்டு போறேன்னா மணிவர யுவசௌரேகே நித்தியஹிருத்யோபி ஜீவஹ கலுஷம திரவிந்தன் கிங்கர சுவாதிராஜ்யம் விதி பரிணதி பேதா வீட்சிதேன காலே குரு பருஷ துபஞ்சம் பிராப்பிய கோபாயத்தி சொன்னேன். ஒவ்வொரு ஜீவனும் கைங்கரியம் பண்ணுவதற்கே எட்டு பிறந்தவர்களாக இருந்துருக்கச்சு, அதை பத்தி என்னத்துக்கு நம்ம சந்தேகப்படணும், என்னைக்கோ ஒரு நாளைக்கு அதை கொடுக்குதான்னு போறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வரலாம். என்ன நமக்குன்னு உண்டான ஒரு சுதசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை பெருமாள் நமக்கு கொடுக்காதையா போயிடப்படுறே அப்படின்னா, இதனால் நாம இழந்திருக்குமே இன்னும் எத்தனை நாள் இழக்க போறோம், அந்த இழப்புக்கு எப்பதான் ஒரு முற்றுப்புள்ளி வரப்போறது, அதைதான் தெரியப்படுத்துறதுக்காக அது நம்ம கையில இல்லை. யமே வைஷவரணத்தே தேனலப்கான்னு சொல்லி சொல்ற பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளால தான் பெருமாளை அடைய முடியுமே தவிர நாம நினைச்ச மாத்திரத்தினாலையும் பெருமாளை அடைய முடியாது. நாம பரதமர்ப்பணம் பண்ணிட்டோன்றதுனால நான் பண்ணிருக்கேன் பரதமர்ப்பணம் பண்ணினா ஆகையில பெருமாள் நான் மோட்சத்தை அடைஞ்சேன்னு நாம எப்பவுமே நினைக்க கூடாது. அந்த நாம பண்ணின பரதமர்ப்பணமும் கூட எம்பெருமானுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால பிரசாதத்தினாலதான் இத்தனை நாள் பண்ணாததை இன்னைக்கு பண்ணும்படியான ஒரு நிலை ஏற்பட்டதுன்றத நாம மனசுல நினைச்சுக்கணும். அவன்தான் காரைதான் இந்த பரதமர்ப்பண ரூபமான உபாயத்தை அனுஷ்டிக்கும்படியாக பண்ணி வெச்சவன் அவன்தான். நம்மளுடைய யாதிருச்சிக சுகிருதாதிகளை கொண்டு அதுக்கு பலனை என்னென்னமோ பலன் கொடுத்துட்டு போல முடியும், அப்படி கொடுக்காத அதை பரிணமிக்க வச்சு இது வியாஜமாக ஆக்கினவன் அவன்தான். அதை நாம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆகையால பல தியாகம் மாத்திரமில்லை, அந்த கர்த்தத்துவ தியாகமும் பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியமாக இருந்துருக்கு. ஆகையால நம்மளா அவன் பண்ணி வைக்கிறானே தவிர நாம எதுவும் பண்ணலைன்ற புத்தி. இப்ப அவன்தான் பண்ணி வைக்கிறதுன்னு ஆயிடுத்துனாக்க எப்ப நம்மள இப்படிப்பட்ட கைங்கரியத்துல ஈடுபடுத்த போறான்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துட்டே இருக்கும். ஆகையால அதை தான் ஆழ்வான்னு சொல்லி சொல்றேன். குழந்தைகளுக்கு அப்பாதான் புத்தகம் வாங்கி கொடுக்கணும், அப்பாதான் அட்டை போட்டு தரணும், புத்தகத்துக்கு அட்டை போட்டு தரணும், அப்பாதான் லேபிள் ஒட்டி பென்சில் அதுல பேர் எழுதி எல்லாம் கொடுக்கணும், இதுக்காக காத்துட்டு இருக்கோம். பசங்கள்லாம் அந்த காலத்துல பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிட்டு இப்ப எல்லாமே மாறி போயிட்டு. அப்போ நித்திய நித்தியம் கேட்கும்,
இன்னைக்கு புத்தகம் வாங்கி வரேரா, இன்னைக்கு அட்டை போட்டு தரேரா, இன்னைக்கு லேபிள் ஒட்டி பேர் எழுதி தரேரா அப்படின்னு பசங்க கேட்கும். அந்த மாதிரி ஆழ்வான் இப்ப கேட்கிறேன், இன்னைக்கு எனக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வாக்சித்திய நெறி ஏற்படுத்துவேரா, இன்னைக்கு நீ கைங்கரியம் பண்றதுக்கு உண்டான அந்த ஒரு சக்தி விசேஷத்தை கொடுத்து அனுகிரக விசேஷம் பண்ணுவேரா அப்படின்னு கேட்டு, இப்ப இன்னைக்கு மூணாவதா ஒண்ணு கேட்கிறேன், என்னன்னா அங்க புத்தகத்துக்கு மேல லேபிள் ஒட்டி பேர் எழுதுற மாதிரி நான்லாம் அடியேன் அடியேன்னு சொல்லியிருக்கேனே, உன்னுடைய திருவடியை சார்ந்தவன்றத தெரியப்படுத்த முடியான உன்னுடைய திருவடியை என் தலைமையில வச்சு இன்னைக்கான உன்னை சேர்ந்தவன்ற அந்த அனுகிரகம் நீர் இன்னைக்கான பண்ணுவேறான்றத கேட்கறதுக்காக ஏற்பட்டதான் இந்த ஸ்லோகம். வஜ்ராங்குஷத்வஜ சரோருஹ சங்கசக்ர மதி சுதா கலச கல்பக கல்பிதாங்கம் உத்பாதயுக்மயுகள் பத்மயுகளம் விகழப்பிரபாத்தி புயோபிஷேச்சதி கதானு கதானு திரோ மதியம் மதியம் சிரஹ என்னுடைய சிர. அங்க வந்து சொல்லுச்சு மதிய மூர்தானம் அலங்கரிஷதின்னு சொல்லி சொல்றார், என் சென்னிக்கு அணியாக இது என்னுடைய தல் சிரத்துக்கு இதுதான் அலங்காரமாக ஆறுதுன்னு சொல்றதை வச்சுண்டு எப்ப அந்த பெருமாள் பண்ண போறா அப்படின்னு ஒரு பாரிப்பு. இந்த இடத்துல என்னன்னு கேட்டோம்னா பெருமாளுடைய திருவடி திருவடியிலேருந்து பெருகுகிற ஜலம் அந்த ஜலத்தை கொண்டு என்னுடைய தனைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி வைக்கிறது. கதானு சிரோ மதியம் அபிஷேகத்தின்னு சொல்லி சொல்ற இஞ்சானு சிந்தி யுவராஜ பதம் பஜந்தின்னு சரணாகிதி தீபிகையில சொல்லி சொல்ற பெருமாளிடத்துல போய் ஒரு பெரிய கல்யாணம் தான் நமக்கும் பெருமாளுக்கும் நடக்கிறது. இந்த பரநியாசம்ன்றது ஒரு கல்யாணம். தத்தாஸ்பிரஜா ஜனகவத்து தவ தேசிகேந்திரி பத்யாபினந்திய பவதா பரணீயமானான்னு சொல்லிட்டு ஆச்சாரியால் தான் அப்பா ஸ்தானத்துல இருந்துருக்கா, நம்ம எல்லாரும் ஜீவன்களும் கன்னிக ஸ்தானத்துல இருந்துருக்கோம். கன்னியாதானம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆச்சாரியால் நம்மளை கொண்டு போய் எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிக்கிறான். அதுல எம்பெருமான் அதை உகந்து ஏற்றுக்கொள்கிறார், இந்த பொண்ணு கிடைச்சது எனக்கு பாக்கியம்னு நினைச்சுண்டு எந்த ஒரு மாப்பிள்ள இருக்கானோ அவனை எல்லாருமே கொண்டாடுவா. அந்த ரீதியில பெருமாள் நம்ம ஆச்சாரியால் சமர்ப்பித்த இந்த ஜீவனை உகந்து ஏத்துக்கிற மாங்கல்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம்னு சொல்லி சுவாமி தேசிகன் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்லி சொல்றேன். மாங்கல்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம்னு அந்த மாங்கல்ய சூத்திரம் அது ஒரு எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு இந்த பரநியாசம் பண்ணிருக்கான்னு ஒரு லேபிள் கணக்கு ஒட்டி ஆகி போச்சுன்னாக்கா இவெல்லாம் கைங்கரியத்துக்காக இட்டு பிறந்தவர்கள், இவெல்லாம் கைங்கரியம் பண்றதுக்கு தகுதி படைத்தவர்கள்ன்ற ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டு போயிடும். அந்த பதி சுஸ்ரூஷைக்கு பேர் போனதுதான் அந்த மாங்கல்ய சூத்திரம்ன்றது. இந்த காலத்துல இந்த மாங்கல்ய சூத்திரத்தை தரிக்கிறதுக்கு கூட யோஜனை பண்றா சில பேர், என்னத்த சொல்லி சொல்லுகிறது, இது கலி கோலாகலம்னு சொல்றதா இல்ல அவளுக்கு அவ்வளவுதான் ஈஸ்வரன் புத்தி பிரதானம் பண்ணிருக்கான்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ யுவராஜ பதம் பஜந்தின்னு சொல்லி சொல்ற அங்க போய் ஸ்ரீவைகுண்டத்துல போய் வரக்கூடிய கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு இங்க யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறா இந்த பரநியாசத்தினால. அந்த பெருமாள் திருவடியினுடைய தீர்த்தம் அந்த திருவடியிலேருந்து பெருகக்கூடிய தீர்த்தத்தினால என்னுடைய தலைக்கு ஒரு அபிஷேகம் நடந்ததுன்னாக்க அதுதான் பட்டாபிஷேகமாக ஆனது. பாத பத்மயுகலம் விகழத் பிரபாத்தி விஷ்ணோ பதே பரமே மத்பவுத்தா. வேதம் சொல்றது எம்பெருமானுடைய திருவடிகள்ல இருந்து தேன் பருகிறதாம்,
விகலப்பிரபாத்திகின்னு சொல்ற அந்த பெருமாளுடைய திருவடியிலேருந்து அந்த காந்தி முத்தான திருவடி அது அத்து பத்திகின்னு சொல்றதுனால ஜலத்தை சொல்லி சொல்றது. இந்த ஜலம் பெருகிறதுனாக்கா நாம சொல்ற மாதிரி ஜலம் இல்லை, தேனே பெருகு. அந்த பெருமாள் திருவடி சம்பந்தம் பற்றுத்துனாக்கா போறோம், அது தேனே பாலே கண்ணலே அமுதேன்னு எல்லாமாகவும் இருந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை ரசத்தோடையும் இருக்கு. ஆகையால ரசோ வைசா ரசகிருஹே வாயல்ல ஆனந்தி பவதி உபனிஷத் சொல்றோம். அந்த பரமாத்மா தான் ரசமாக இருக்கு. ரசம்னாக்க அனுபவிக்கக்கூடியது ரசோவை சகான்னு சொல்றது. ரசகிருஹே வாயல்ல ஆனந்தி பவதி, இப்ப இப்படி சந்தோஷமாக ஆறான்னு அர்த்தம் இருக்கு. அந்த ரசத்தை பெருகணும் பருகணும்னு சொல்லி சொல்ற. இங்க பெருமாள் திருவடியினால ஒரு ரசம் இருக்க, அந்த ரசத்தினால அப்படியே நம்ம தலையில அபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு சொல்றது. சுதீட்சண சுதா சிந்து வீதி விக்ஷேப சீக்கரைஹி காருண்ய மாருதா நீதைஹி சீதளைஹி அபிஷிஞ்சமாம், எனக்கு நீ அபிஷேகம் பண்ணணும்னு திருக்கச்சி நம்பிகள் தேவபெருமாளிடத்துல பாரித்த பிரார்த்தனை பண்றது. சுதீட்சண சுத்தா சிந்து வீதி விக்ஷேப சீக்கரைஹி காருண்ய மாருதா நீதைஹி சீதளை ரபிஷிஞ்சமாம். இப்ப எனக்கு நான் விரும்புறதெல்லாம் என்ன அப்படின்னா, என் தலைமையில உம்முடைய திருவடி இருக்கணும், அந்த திருவடியிலேருந்து பெருகுகின்ற அந்த தீர்த்தம் அதுதான் மது, அந்த மதுவை கொண்டு எனக்கு ஒரு அபிஷேகம் நடக்கணும். பூயோபிஷேட்சதி கதானு சிரோ மதியம், மதியம் சிரகா அபிஷேட்சதி, என்னுடைய சிரசை நீ உம்முடைய திருடியிலேருந்து பெருகுகின்ற மதுவினால அபிஷேகம் செய்யுமா, மறுபடியும் பண்ணும், பூயா அபிஷேட்சதி மறுபடியும் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவருடைய பாரிப்பனுடைய விசேஷம் அதாவது ஆசங்கத்தினுடைய வெளிப்பாடு, நீ பண்ண மாட்டேரா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்துருக்கு. இதுதான் ஆழ்வார்கள் எல்லாரும் கேட்டது, ஆழ்வார்கள் விரும்பினதும் இதுதான். எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடி நம்ம மேல படணும், தன்னுடைய சென்னிக்கு அணியாக இருக்கணும் அப்படின்னு. எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து ஒல்லை கைம்மா துன்பம் கடிந்த விரானே அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே. நான் பிரார்த்திக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன செம்மா பாதபற்பு நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து ஒல்லை, உன்னுடைய அற்புதமான செம்மையான திருவடிகள் என்னுடைய சிரோபூஷணமாக ஆகணும் என்பதாக தான் பிரார்த்தனை பண்ற ஆழ்வார். அதே மாதிரி பல இடங்கள்ல பிரார்த்தனை பண்ற, நீ ஒரு நாள் படிக்களவாக நிமிர்த்த நின் பாதபங்கையுமே தலைக்கணியாய் அப்படின்னு, கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலமன்ன குறைக்கழலே, குறைக்கழல் குறைன்னா சப்திக்கின்றன்னு அர்த்தம், சப்திக்கின்றதாக இருந்திருக்கிற கழல் பெருமாள் திருவடியில தண்டை சாத்தின்றிருக்க, அந்த தண்டை ஜல் ஜல் ஜல்னு சப்திக்கிறது, அந்த தண்டை சாத்தின்றிருக்கிற அந்த திருவடி தான் கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலமன்ன குறை கழலே, தாமரை போல் இருக்கின்ற அந்த திருவடி பாணிபாத வதனேட்சண சப்தைஹி அம்புஜான் அபதிசன் வரதத்வம்னு அந்த திருவடியும் அந்த தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. அந்த தாமர புஷ்பம் மாதிரி இருக்கிற அந்த திருவடி, அந்த திருவடியில வந்து தண்டை சாத்தின்றிருக்கே ஜல் ஜல்னு ஓசை கேட்கறது, அதுதான் கோலமாம் என் சென்னிக்கு அப்படின்னா, கோலம்ன்றது இந்த இடத்துல அலங்காரம்னு அர்த்தம், என் சென்னிக்கு அலங்காரமாக ஆறுதுன்னு சொல்லி சொல்ற. அடிச்சியோன் தலைமிச நீ அணியாய் ஆழியும் கண்ணா உன் கோலப்பாதம், இதுவும் ஆழ்வார் சாதிக்கிறது. இதே பாரிப்பு தான் இந்த பாசுரத்துல வரத்தே இந்த பதிகம் வெய்மறு தொழிலை
வெளியுமாலன்றது வரத்தே அந்த பதிகத்துல வர்றது பத்தாம் பத்துல திருவனந்தபுரத்துல போய் பெருமாளை சேவிக்கிற சேவிச்ச பிற்பாடும் தன்னுடைய கைங்கரியத்துக்காக தன்னை இன்னும் ஏத்துக்கல, இன்னும் பிரகிருதி மண்டலத்திலேயே இருக்கும்படியாக பெருமாள் பண்றேனா? இப்படியெல்லாம் பெருமாள் பண்ணேர்னாக்க என்னைக்கான ஒரு நாளைக்கு தன்னை தன் அடிச்சோதிக்கு சீவைகுண்ட பிராப்தியை ஏற்படுத்தி தனக்கு கைங்கரியம் கொடுப்பேரோ மாட்டேரோ என்ன பண்ணுவேரோ தெரியலையேன்னு ஒரு ஆதங்கப்படுற அழுவா. நீ விசாரப்படாத, உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று பெருமாள் ஆஸ்வாசப்படுத்துறேன். அடிச்சியோன் தலைமிசை நீ அணியாய் அழியங் கண்ணா, உன் கோலப்பாதம் பிடித்தரு நடுவு உனக்கு அறிவையரும் பலர் அது நிற்க எம் பெண்மை ஆற்றும் வடித்தடங் கண்ணினை நீரும் நில்லா மனமும் நில்லா, எமக்கு அது தன்னாலே விடுப்பினின் பசுநிறை மேய்க்க போக்கு வேம் எமது உயிர் அழன் மெழுகிலுமிக்கே என்று சொல்றார். அந்த எம்பெருமான நினைக்காமல் பிராண தாரணமே முடியல இந்த சரீரத்துல. அடிச்சியோன் தலைமிசை நீ அணியாய் அழியங் கண்ணா, எம்பெருமான பார்த்து சொல்லி சொல்றார் அழியங் கண்ணா அப்படின்னு சொல்லி, உம்முடைய திருக்கண்களால குளிர நோக்கணும், அந்த கண்ணால அப்படியே குளிர கட்டாட்சிக்கணும், அந்த கட்டாட்சத்தை நாங்க விரும்புறோம். என்னுடைய தலையில கைய வச்சு அதுவும் எங்களை அனுகிரகம் பண்ணணும், நீங்கள்லாம் என்ன சேர்ந்தவா அப்படின்ற வார்த்தைய சொல்லி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா இவா ரெண்டு பேரும். நீ இப்படி பண்ண வேணாமா, நாங்கள்லாம் உன்னையே தானே நினைச்சுட்டு இருக்கோம், அப்படி இருக்கச்சே நீ அழியங் கண்ணான்னு சொல்றதுனால சமுத்திரம் போல நம்மளுடைய சிரமத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியவனாகவும் தர்சனீயமாக எவ்வளவு நாள் பார்த்துருந்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. சமுத்திரக்கரையில போய் உட்காண்டமானக்கா சமுத்திரத்தை பார்த்துட்டே இருந்தமானக்கா எவ்வளவு நாள் பார்த்துருந்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துருக்கோம், நம்மளுடைய சிரமெல்லாம் போயிடும். அடையன் கூட இதுல இருக்கச்சு, தஞ்சாவூர்ல இருந்த பள்ளிக்கூடத்துல இருந்து சாயங்காலம் 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் வந்துருவேன், ஆத்துக்கு வந்துருவேன், அப்பா வரத்துக்கு நாழி ஆகும், சாயங்காலம் 6 மணி ஆகும், அது மாத்திரம் அது வரைக்கும் நான் தனியா இருப்பேன் நானு. அப்போ இந்த ஆடி மாசங்கள்லாம் காவேரியில சம்பூர்ணமா ஜலம் போகும், ஆத்துல இருந்து கொஞ்சம் எதிர போகணுமான பக்கத்திலேயே அந்த ஆறு போகும், நதி போகும், அது சம்பூர்ணம் ரெண்டு கரையும் தொட்டுண்டு அது ஜலம் போகும், அது நடுவுல சுழலும், அது எத்தனையோ ஜலம் அடிச்சுட்டு போறதும் தெளிவா போகும். கொஞ்ச நாள் 2-3 நாள் தான் இதுவா இருக்கும், அப்புறம் நல்லா தெளிவா போகும் ஜலம், பார்க்கறதுக்கு ஸ்வச்சமாவும் ரொம்ப நல்லா இருக்கும். அது அங்க போய் உட்காந்துட்டு இருப்பான், உட்காந்துட்டு பார்த்துட்டே இருப்பான், வேற ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அது தரிசனீயமா இருக்கும், எவ்வளவு நாள் வேணாலும் பார்த்துட்டே இருக்காம இருக்கும். சமுத்திரமும் அந்த மாதிரிதான், எவ்வளவு நாள் வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம், பெருமாளும் ஆழியங் கண்ணும் அவனை எவ்வளவு நாள் வேணாலும் சேர்த்துட்டே இருக்கலாம், இது போரும்ன்ற ஒரு எண்ணமே பர்யாப்தியே ஏற்படாது, அஸ்தமிச்சு போயிடும், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஆத்துக்கு வந்துருவான். அந்த மாதிரி பெருமாள் அந்த நம்மளுடைய சிரமத்தையும் போக்கடிச்சுண்டு தர்சனீயமாக பார்க்கவராகவும் இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருக்கைகளால என்னுடைய தலையை தடவி எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. தலைமிச நீ அணியாய் அழியங் கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ பெருமாள் சொல்றேனா, நான் என்ன உங்களை விட்டு போறதா இருந்தா தானே இப்படிலாம் நீங்க வார்த்தை சொல்லணும், நான் உங்களை விட்டு எங்கேருந்து போக முடியும், நான் உங்களுடைய தானே நான் இருந்துட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுக்கு அவள்லாம் சொல்றேன் வாஸ்தவம், ஆனா எங்களுக்கு ஒரு சங்கை ஏற்படுறது, உம்முடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு
உன் கோலப்பாதம் பிடித்தது நடுவு உனக்கு அறிவையரும் பலர். ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல, எத்தனையோ பேர் அந்த பாத சேவனம் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கா. பட்டு போயிட்டேர்னா என்ன பண்றது? வகையால நாங்கள்லாம் உம்முடைய அனுகிரகத்தை எப்பவும் அபேட்சிச்சுக்கிறோம். இதை நீர் பண்ணணும்னு பிரார்த்திக்கிற ஆழ்வார், அதே பிரார்த்தனை தான் இந்த இடத்துலையும் வைக்கிற ஆழ்வானும் என்ன சொல்ல போறே அப்படின்னா, தொத்பாத பத்மயுகளம் விகல பிரபாத்தி பூயோபிஷேச்சதி கதானு சிரோமதியம் அடிச்சியோம் தலைமிசனி அணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம். அந்த திருவடி கோலப்பாதம்னு சொல்ற கோலம் அப்படின்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள். கோலமும் அழிந்திடல அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். கோவர்தனகிரியை கண்ணன் ஒரு வாரம் தூக்கி பிடிச்சிருக்காராம். இந்த தூக்கி பிடிச்சிருந்த முகத்துல ஒரு ஆயாசமும் இல்லையா? அந்த கையை இப்படி விரிச்சுருக்கேர், அந்த விரிச்சுருக்கிற கையில மருதாணி இட்டுருக்கேராம். கோலமும் அழிந்துடலன்னு இவ்வளவு பெருசா தூக்கி வச்சுட்டு காரியம் பண்ணுவானுக்கு பாத்திரம் கத்திரம் தேய்ச்சோம் பத்து தேய்ச்சி இந்த காரியம் பண்ணிட்டே இருந்தோம்னா கையில இருக்கிற மருதாணி எல்லாம் இட்டு இருந்தாலும் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா இது அனாயசமா அவர் பண்றதுனால சங்கல்பம் மாத்துறதுனால தரிக்கிற அப்படின்னால அது எதுவுமே சொல்லி கூட ஒன்னும் ஆகலையா, எல்லாம் அப்படியே இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல கோலப்பாதம் அப்படின்னு சொன்ன அந்த கோல பல அணிகளோட பலவிதமான அலங்காரங்களோட இருந்திருக்கிற திருவடிகள்னு அர்த்தம். பெருமாளுடைய திருவடிக்கு அலங்காரம் எது என்ன கேட்டா, வஜ்ராங்குஷத்வஜ சரோருக சங்க சக்கர மத்சி சுதா கலச கல்பக கல்பிதாங்கம். ஒன்னா ரெண்ட எத்தனை அலங்காரம் பாருங்க பெருமாளுக்கு. வஜ்ர அங்குஷ துவஜ சரோருகம் வருஷ வரிசையா சொல்லிட்டு வர அந்த பெருமாளுடைய திருவடியில இதெல்லாம் உத்தம புருஷனுடைய லட்சணம், மகாபுருஷ லட்சணம்னு சொல்லி சொல்றது. வஜ்ரம் அப்படின்றது வஜ்ராயுதம், அங்குஷம்ன்றது இந்த யானைகள் எல்லாம் அடக்குவதற்காக யானை பாகம் கையில வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆயுத விசேஷம், அந்த மாதிரி ஒரு இது. துவஜம் கொடி, அது கருடன் இருக்கிறது. சரோருகம்ன்றது தாமர. சங்கம் சக்கரம், சங்கரேக பத்மரேக. மத்தி சுதா கலசம், மத்தியம் மீன், சுதா கலசம் அமிர்த கும்பம், அமிர்தத்தோடு இருந்துருக்கிற ஒரு கும்பம். கல்பகம் கல்பக விருட்சம், இவை எல்லாமே கல்பிதாங்கம், இவையெல்லாம் பெருமாளுடைய திருவடிக்கு அடையாளமாக சொல்லப்பட்டவர். இப்படிப்பட்ட அடையாளங்களோட யாருடைய திருவடியில பாதத்துல இந்த சின்னங்கள்லாம் இருக்கோ, இந்த ரேகைகள்லாம் இருக்கோ, அவள்லாம் மகாபுருஷாலம். அப்படி சொல்றதை காட்டிலும் மகாபுருஷனுடைய திருவடியில மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ரேகைகள்லாம் இருக்கும்னா, மகாபுருஷனாக இருக்கோ பெருமாள் ஒருத்தர் தானே. ஆகையால அந்த பெருமாளுக்கு வரச்சே அவருடைய திருவடியில இப்படி இத்தனை ரேகைகள்லாம் இருந்துருக்கு, தேவர்கள் அசுரர்கள் எல்லாராலையும் வணங்கப்படுவ ரிஷிகள் இவர் எல்லாராலையும் வணங்கப்படுவதாக இருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடியில இப்படிப்பட்ட அலங்காரத்தோட இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோட இருக்கக்கூடிய அந்த திருவடி என்னுடைய தலைக்கு அணியாக எப்ப ஆக போறதுன்னு சொல்லி சொல்ற. இங்க சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருக லாஞ்சனாட்யம்
அப்படின்னு சொல்லிருக்கு. எப்ப பார்த்தாலும் நாம நினைச்சுட்டு இருக்கணுமா, இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகள் நம்மளுடைய சிரசுக்கு அலங்காரமாக எப்ப ஆக போறது, எப்ப ஆக போறதுன்னு அதே நினைச்சிட்டு இருக்கணும், கதா கதான்னு நினைச்சிட்டு இருக்கணும் என்பதாக சாஸ்திரம் சொல்றது. இதுல லாங்கனம்ன்ற ஒரு சப்தத்தை சொல்லி சொல்ற, ஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்தமாக இருக்கிற இந்த சம்ராட், அந்த சம்ராட்டனுடைய சின்னம் இது, அடையாளங்கள் இதெல்லாம் அங்கம் அப்படின்றது. அங்க லாஞ்சனம்னு சொன்ன வார்த்தையே இங்க அங்கம்ன்ற வார்த்தையினால பதத்தினால சொல்றார் ஆழ்வான். இதுதான் அடையாளம், மகாபுருஷ லட்சணம் இதுதான். எம்பெருமானுடைய திவ்ய திருப்பாதங்களுக்கு அடையாளம் இதுதான், திவ்யமங்கள விக்கிரகத்துல லட்சணம் இதுதான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் எப்போ என்னுடைய சிரசுக்கு, அதாவது அந்த திருவடி என் சிரசு மேல வரணும், அந்த சிரசு மேல வந்து அதுக்கப்புறமா அதுலேருந்து பெருகக்கூடிய ஜலமே கைக்கரிய சாம்ராஜ்யத்துல என்னை அபிஷேகம் பண்ணி வைக்கும்படியான நிலை எனக்கு எப்ப ஏற்பட போறது, எனக்கு எப்ப ஏற்பட போறதுன்னு பிரார்த்தனை பண்ற. சொல்லச்சு பரதாழ்வானுடைய வாக்கியம், யாவன்ன கரணோ பிராத்து பார்த்திவ வியஞ்சனான்வித்தௌ சிரதா தாரயிஷ்யாமி நமே சாந்தி பவிஷ்யதி. அயோத்தியா காண்டத்தில் எங்க அம்மா ஆசைப்பட்டா எனக்கு இந்த ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு நான் ராஜாவாகணும்னு, இதெல்லாம் எனக்கு சாந்தி வராது. எனக்கு சாந்தி எப்ப வரும் தெரியுமா அப்படின்னா, அந்த எம்பெருமான் ராமனுடைய திருவடி, யாவன்ன சரணோ பிராத்து பார்த்திவ வியஞ்சனான்வித்தௌ, அவன்தான் ராஜா அப்படின்றத நிரூபணம் பண்ற மாதிரி அந்த ராமனுடைய திருவடியில தான் சங்கரேக பத்மரேக வஜ்ரரேக அங்குசரேக எல்லா ரேகையோடையும் சேர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த திருவடியை நான் தலையால கிரகிக்கிற வரைக்கும் எனக்கு நமே சாந்தி பவிஷ்யத்தின்னு பரதாழ்வான் பாரித்த அதே நிலைதான் எங்க ஆழ்வானுக்கு. பூயோபிஷேட்சதி கதானு சிரோமதீயம், இங்க பார்த்திவ வெஞ்சனான்விதம்ன்றதுக்கு வரச்சே மத்திய சுதா கலச கல்பக கல்பிதாங்கம் என்பதாக சொல்லுகிறார். இதெல்லாம் மகாபுருஷ லட்சணமாக இருந்திருக்கு. ஆகையால இத பிரார்த்தனை பண்றார்னு சொன்னே லக்ஷ்மண யோகினா பதயுகம். இது பூமி பிராட்டியே எம்பெருமானருடைய எம்பெருமானருடைய திருவடி, அந்த திருவடியே தம் மேல படணும், அது தனக்கு அடையாளமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாளாம், தன்னுடைய நெத்திக்கு அடையாளமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாளாம். இப்ப இந்த வஜ்ராதி லாஞ்சனத்தோடு இருந்துருக்கு எம்பெருமானாருடைய திருவடியும், அது எப்ப படும் பூமியில என்ன, சாதாரணமா ஏழுநேர்னா பாதுக்கு சாத்தின்னு எழுது, பிட்சைக்கு ஏடுத்து பார்த்தோம்னா பாதுக்கு சாத்தின்னு எழு மாட்டேன், வெறும் திருவடியோட எழுது. அப்போ உள்ளம் அந்த திருவடியில உள்ளங்கால் பாகம் இருக்கு, அது பூமி மேல படுமா, அந்த பூமி மேல பட்ட உடனே அந்த பூமி பிராட்டியே அது பாக்கியமாக நினைக்கிறான்னு லிக்ஷே லக்ஷ்மண யோகினா பதயுகம்னு சொல்லி யசராஜ சப்தத்தில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆழ்வான் வந்து எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியிலிருந்து வரக்கூடிய பெருகுகின்ற மது, அதுவே தார, அந்த தார தனக்கு கைங்கரிய சாம்ராஜ்யத்துல எப்போ அபிஷேகம் பண்ண போறதுன்னு பாரிக்கிறது இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். அடுத்த ஸ்லோகமும் இதே விஷயம்தான், கொஞ்சம்
மாறுபட்டு சொல்ல போறேன். இப்படிப்பட்ட பாரிப்பு கதா கதான்றது நம்ம ஒருத்தருக்கும் இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் என்றவான் நமக்கு அந்த கைங்கரியத்தை அனுகிரகம் பண்ணணும். இதுதான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனைய அவர் திருவடி வாரத்தில் வச்சு விடைபெறுகிறேன். கவிதா கே கே சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.